அடியார் பெருமக்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல பரம்பொருளுடைய பேரருள் கருணையினாலும் திருவருளினாலும் குருமகா சன்னிதானங்களுடைய நல்லாசியாலும் இந்த விழாவிலே அடியனுக்கும் பாடுவதற்கான ஒரு வாய்ப்பு. ஐயா வந்து தாய் போன்ற உள்ளம், அவர்களுடைய சொற்பொழிவுகள்லாம் கேட்கணும் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் நானும் நிறைய கேட்டிருக்கேன், இப்போ எல்லாம் வந்து யூடியூப் வாயிலாகவே நிறைய பார்த்துட்ருக்கிறேன். இதில் வந்து ஐயா நம்மளையும் தொடர்பு படுத்தி இந்த நிகழ்வில் கொண்டு வந்ததுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய தாய் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் அவளுடைய வேண்டுதலுக்கு இணங்க இங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் ஒன்றாக இணைந்து குரு வழி நிற்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த குருநாதர் சரியாக இருந்தால் பசு ஓட்டுறவங்க சரியாக ஓட்டினா என்னவாகும், அந்த 55 பயணிகளும் சரியாக சேரும் இடத்திலே கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துருவாங்க. அப்படியாக நமக்கு ஐயா அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமான 63 நாயன்மார்கள் வரலாறுலாம் சொல்கிறப்போ ரொம்ப நேச்சராக அவங்க சொல்கிறது பூரா அப்படியே கண் முன்னாடி தோன்றுற மாதிரியே இருக்கும். அப்படியே உங்களுக்கு திருமூலர் திருமந்திர வகுப்பு எவ்வளோ பெரிய பாக்கியம், எங்களுக்கெல்லாம் கிடைக்கல, நாங்கள் திருச்சியில் இருக்கோம். அப்படி என்னுடைய பெயர் வந்து சிவ துரைராஜ், நான் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் சமயபுரத்தில் ஓதுவாராக பணி செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் திரு நல்லதம்பி என்கின்ற கண்ணப்பன் ஓதுவார், அவர் கோவையில் பாலதண்டாயுதபாணி கோவில் ஓதுவாராக பணி செஞ்சிட்ருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி. திருச்சிற்றம்பலம் சொற்கோபும் தோணிபுர தொண்டலும் சொற்கோபும் தோணிபுர தொண்டலும் என் சுந்தரனும் சொற்கோபம் தோணிபுர தோண்டலும் என் சுந்தரனும் சிற்கோபம் மாதவூர் தேசிகரும் சிற்கோபம் வாதவூர் தேசிகரும் வாதவூர் தேசிகரும் முற்கோழி மந்திலரே நீரு எங்கே நீரு எங்கே சொற்கோபம் தோணிபுர தோண்டலும் நீரு எங்கே மாமரை நூல்தானெங்கே நீரு எங்கே மாமரை நூல்தானெங்கே எந்தை பிரான் அஞ்செழுத்தும் எங்கே எந்தை பிரான்
அஞ்செழுத்தும் எங்கே அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அடிப்பரவர் அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அடிப்பரவர் அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அடிபரவ அடிபரவ அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அடிபரவ அந்தனர் நாளும் அடிபரவ அந்தனர் நாளும் அடிபரவ மங்குள் மதித்தவள் மங்குள் மதித்தவள் மாடவீதி 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 மறுகுள்ளில வீய மைந்த சொல்ல மங்குள் மதித்தவள் மாடவீதி மறுகுள்ளில சொல்ல மங்குள் மதித்தவள் மாடவீதி மறுகுள்ளிலிய மைந்த சொல்ல செங்கையல்லார் புனல் செங்கையல்லார் புனல் செல்வமழ்கு சீர்கோள் செங்காட்டம் குடியதனுள் செங்கையல்லார் புனல் செல்வமழ்கு சீர்கோள் செங்காட்டம் குடியதனுள் செங்கையல்லார் புனல் செல்வமழ்கு சீர்கோள் செங்காட்டம் குடியதனுள் கங்குள் விலங்கெறி விலங்கெறி ஏந்தி ஆடுவார் கங்குள் விலங்கெறி ஏந்தி ஆடுவார் கணபதி சரம் தாமுரவே கங்குள் விலங்கெறி ஏந்தி ஆடுவார் கணபதி சரம் தாமுரவே கொள்ளை கமுதோங்கு காழி ஞான சம்பந்தன் அலம்பிகளும் மாலின் மதித்தவள் மாடம் ஒன்று மறுகளில் மற்றதன் மீன் மொழிந்த கேளும் கையலும் திழைத்த கண்ணா நீர்கொள் செங்காட்டம் புகியதனுள் தோளம் வல்லார் கடல் ஏற்றும் பாடல் சொல்ல வல்லார் வினை இல்லையாமே சூழவல்ல கடல் ஏத்தும் பாடல்
கொள்ள வல்லார் வினை இல்லையாமே திருச்சிற்றம்பலம் இரண்டாம் திருமுறை மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் மேலது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் சுந்தரமாவது நீர் புதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாய்வுமை பக செந்துவர் வாய்வுமை பக சேதுவர் வாய்வுமை பக திரு ஆளவாயான் திருநீரே ஒரு சின்ன செய்தி, நிறைய பாடணும்னு தான் நினச்சேன். இன்னொரு பாட்டு இருக்கு. திருநீர் வந்து பெருமானுடையது அப்படின்னு நாமெல்லாம் நினச்சிட்ருக்குறோம். திருநீர் அப்படி தான் நம்ம வாங்கி எல்லாம் இட்டுருக்கோம். எங்களுடைய கோயிலில் பிரதான திருநீர் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அம்பாள் மூலஸ்தானம் முன்னாடி திருநீர் தான் கொடுப்பாங்க. மக்களுக்காக பச்சை பட்டினி இருக்கக்கூடியவர் அந்த தாய், தாய் உள்ளம் படைத்தவள், பச்சை பட்னியாக இருந்து என் குழந்தைங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி அந்த மகமாயுடைய, நான் ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரமாவது நீர் ஏதாவது ஒரு காலத்தில் பாடுவேன். அதை அப்படியே நானே நினச்சிட்டு பாடிட்டு இருந்தேன். இன்றைக்கி அதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு. ஆற்றல் அடல் விட ஏறும்
ஆலவயான் திருநீற்றை ஆட்டல்லடவிடையேறும் ஆலவயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் போசுரன் ஞான சம்பந்த கேட்டித்தனலுடல் உற்ற தேவினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பக்தம் நல்லவர் நல்லவர் தாமே திருச்சிற்றம்பலம் வாணை காவில் வெண்மதி மல்கு புல்கு வாசடை நரணன வாணைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு மாப்சடை தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகம் ஆகின ஆணைக்காவில் ஆணைக்காவில் அண்ணலை அபயமின்றி வாழ்பவர் ஏனைக்காவில் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதம் இல்லையே யாமாமணி யாமாமா யாமாமணி யாமாமா யாமாமணி யாமாமா யாமாமணி யாமாமா யாமாமணி யாமாமா காளி காமா தானக யாளி காமா தானக யாமாமணி யாமாமா யாமாமணி யாமாமா யாளி காமா தானக யாளி காமா தானக யாளி காமா தானக தானக காலி
மாயா மா மா நீ மா மாயா யா மா மா நீ யா மா மா யாழி காமா நேயனி நேயனி கலியுக நேரகள் அமிழியா ஜனிதா நேயனி நேயனி கலியுக கலியுணனினையே நினையே தாளிதய தமிழாகரணி தாளியுணனினையே நினையே தாளிதய தமிழாகரணி நேரகள் அமிழியா ஜனிதா நேயனி நேயனி கலியுக நேரகள் அமிழியா ஜனிதா நேயனி நேயனி கலியுக கலியுணனினையே நினையே தாளிசையா தமிழாகரணே திருச்சிற்றம்பலம் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் செவிகால் கேண்மின்களோ சீவன் நிறை செம்பவள எரிவோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ மூக்கே நீ முரற புதுகாடுரை கே நோக்கிய மங்கை மணாளனை முக்கே நீ முரள வாயே வாழ்த்து கண்ட மதையானை உரி போட்டு காட்டகத்தாடும் பிராண்டனை வாயே வாழ்த்து கண்ட நிமிர்பொன் சடை நின்மலனை மஞ்சாடு மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையா கைகால் கோப்பி தொழியே கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆத்தவரமணி கைகால் கோப்பி ஆக்கையால் பயன் அரண் கோயில் வளவே தூக்கையாலட்டி போட்டியனாதை ஆக்கையால் பயன் கால்களால் பயன் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோவரணம் சுந்த கால்களால் பயன உற்றார் யார் உளரோ உற்றார் யார் உளரோ
யார் யார் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது உயிர் கொண்டு போம்பொழுது உயிர் கொண்டு போம்பொழுது உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுதே உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுதே உற்றாலத்துறை கூட்டனல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ உற்றாலத்துறை கூட்டனல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ள தேடி கண்டு கொண்டே தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே தேடி கண்டு கொண்டே தேடி கண்டு கொண்டே தேடி கண்டு கொண்டே திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களுக்கு வந்து இதற்கு விளக்கமெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஐயா இருக்கிறப்ப நான் சொல்லவே கூடாது. ஐயா வந்து ரொம்ப நல்ல கூர்மை வாய்ந்த கத்தியாக உங்களை திறம்பட தீட்டி வச்சுருப்பாங்க சைவ சித்தாந்தத்தில். ஆகவே இந்த திருமுறை வழியிலே நீங்கள்லாம் செவிமடுத்து தான் கற்றலோடு கேட்டல் நன்று. நம்ம படிக்கிறத விட கேட்டாலே போதுமா. ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய நம. இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு எந்த ராகமும் தேவையில்லை, எந்த மிருதங்கமும் தேவையில்லை, எந்த வயலினும் தேவையில்லை. நாம் என்ன பண்ணலாம், சிவனடியே சிந்திப்பவர்கள் அதைத்தான் சொல்கிறாங்க. சிவபெருமானையே சிந்திச்சுக்கிட்டு இருக்குது. கடைசியில் சொல்கிறார் பாருங்க சாமி இந்த பதிகத்தில், உற்றார் யார் உள்ளரோ. நமக்கு எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு பிறமொழி பாடல்களில் ஒரு பாடல் இருக்குது, கற்ற கேள்வியும் பெற்ற மகமும் உற்ற துணையும் கற்ற கல்வியும் உற்ற துணையும் பெற்ற மகமும். இது எதுவுமே என்ன பண்ணாதான், எதுவும் உதவாது மனமே, இவை எதுவும் உதவாது மனமே. காலன் வந்து அலையும் போது காலன் வந்து அலையும் போது உடம்பு சரியில்லைன்னு ஒன்றுதான் மருத்துவரை தேடி ஓடுறோம். காய்ச்சலுக்குன்னா அவர்கிட்ட பார்க்கலாம், தலைவலினா இவர்கிட்ட பார்க்கலாம், பல்லு வலினா அவர்கிட்ட பார்க்கலாம். நமக்கு ஒருத்தர் தான், எல்லாத்துக்குமே யார், பெருமான் தான். அவர் காலை மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி சிக்கனை பிடிக்கணுமா, பிடிக்கிறதே எப்படி பிடிக்கணும், சிக்கனை பிடிக்கணுமா. ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு கதை, ஒரு குழந்தை வந்து தாய்கிட்ட ஒரு பொருள் கேட்டு அழுகுது. உடனே அந்த தாய் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் வாங்க வேண்டாம், வா சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரையில் வாங்கிக்கலாம். குழந்தை சமாதானமாக போயிடுது, திரும்ப வருது, அதே கடையை பார்த்துருது, பார்த்த மாத்திரத்தில் அழுக பிடிச்சிருது. வாங்கி தரேன்னு சொன்னில்லை, வாங்கி கொடு, காசு கம்மியாக இருக்குப்பா, அப்பா வரட்டும் வாங்கிக்கலாம். இல்லை இல்லை, எனக்கு வாங்கி தந்தே ஆகணும். குழந்தை என்ன பண்ணிருச்சு,
அந்த பொருளை வாங்கணும்னு தீர்க்கம் ஆயிடுச்சு. அழுகுது புரளுது, என்ன பண்ணுறாங்க கடைசியில், சரி போ. அந்த தாய் என்ன பண்ணிட்டாங்க, வாங்கி கொடுத்தாச்சு, அழைச்சிட்டு வராங்க வீட்டுக்கு. அந்த மாதிரியான தீர்க்கம் எங்கே வைக்கணுமா, சாமி இடத்துல வைக்கணுமா. சாமிகிட்ட வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ட சுவாமி அப்படிலாம் இல்லை, நம்மளுடைய வினை பயன் கழிகின்றதுன்னு தான் அர்த்தம். வினை பயன்லாம் கழிஞ்சிட்ருக்கு, எத்தனையோ லட்சம் பேர் இந்த ரோட்டில் போகிறாங்க. எல்லாரும் நம்ம சத்சங்கத்துக்குள்ளே வர முடியுமா, இந்த திருமுறைகளை கேட்க முடியுமா, அவர்களுடைய ஆன்மாவானது இறைவனிடத்தில் போகிறப்போ சிவாய நமனு மந்திரத்தை சொல்லிட்டு போகுமா. நாம் சொல்ல சொல்ல நம்ம சுற்றாரும் முற்றாரும் உறவினரும் நல்லா இருப்பாங்க சிவாய நமன்னு சொல்கிறதுனால. இப்போ எல்லாம் பாருங்கள், அகால மரணங்கள் எல்லாம் அதிகமாக நடக்குது, ஆனால் நம்ம உறவினர்கள் யாருக்கும் அது மாதிரி நடக்கூடாது. பெருமானே இந்த உலகத்தில் உயிர்களை என்ன பண்ணிட்ட, படைச்சிட்ட, அவர்கள் நல்லதோ கெட்டதோ அவர்களுடைய காலங்களுக்கு வாழ்ந்து உன்னிடத்திலே வர வேண்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். அடுத்தது திருச்சிற்றம்பலம். ஓசை ஒளியலமானாய் உலகுக்கு ஒருவனாய் நின்றாயே, வாசமலரளமானாயே மலையான் மருகனாய் நின்றாய். நீயே பேச பெரிதும் இனியாய், நீயே பிரானாய் அடியன் மேலை தாய், நீயே பேச விளக்கலா ஆனாய், நீயே திருவையாரகலாத செம்போன் சோதி செம்போ சோதி. சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமுறை, அவர் ஃபஸ்ட்டு வார்த்தை சொல்கிறாரு, பித்தா பிறை சூடி பெருமானே அருளால, பித்தா பிறை சூடி பெருமானே அருளால, எத்தான் மறவாதே நினைக்கவே மன துன்னை, பித்தாபிரை சோடி பெருமானே அருளால, எத்தான் மறவாதே நினைக்கவே மன துணை, தைத்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோ அருத்துறையுள், அத்தா உலகு ஆளினி அல்லேனலாமே, அத்தா உனக்கு ஆளாய அல்லேனலாமே. காரூர் புனலைதி கரை கள்ளித்திரை கையா, காரூர் புனலைதி கரை கள்ளித்திரை கையா, காரூர் புனலைதி திகழ் வண்மாமணி உண்டு சீரூர் பெண்ணை தென்பாழ்வெண்ணை நல்லூர் அருத்துறையுள், ஆரூரனு பெருமான் காலல்லே எனலாமே, ஆரூரனு பெருமான் கா அல்லே எனலாமே.
அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே ஏ அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆரமுதே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொய்மையே பெருக்கி பொழுதினை சூருக்கும் பொய்மையே பெருக்கி பொழுதினை சூருக்கும் பொய்மையே பெருக்கி பொழுதினை சூருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செம்மையே ஆய சிவபதம் அளித்த செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருளுவது இனியே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருளுவது இனியே திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறை கற்றவர் விழுங்கும் கற்பக கணியை கரையிலா கருணை மாடலை கற்றவர் விழுங்கும் கற்பக கணியை கரையிலா கருணை மாடலை மற்றவர் அறியா மாணிக்கமலையே மற்றவர் அறியா மாணிக்கமலையே மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி இலக்கையே கற்றவர் பூரங்கள் செட்டயம் சிவனை திருவேலி நிழலை திருந்த கொட்டவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் கொட்டவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் கொட்டவர்களை கண்டு கண்டு உள்ளம் குளிரைய கண் குளிர்ந்தனவே கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிரைய கண் குளிர்ந்தனவே மண்ணுகத்தில்லை மலர்க நம் பக்தர்கள் மண்ணுகத்தில்லை மலர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல
மண்ணுகத்தில் வளர்கள் நம் பக்தர்கள் மஞ்சகர் மோயகல பொன்னிஞ்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ண நடை மடவால் உமைகோ அடியோமு கருள் புரிந்து பின்னை பிறவியருக்க நெறி தந்த தற்கு பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே திருப்பல்லாண்டு கூறுதுமே திருப்பல்லாண்டு கூறுதுமே திருச்சிற்றம்பலம் பத்தாம் திருமுறை இன்றைய விழாவுடைய நாயகன் திருமூலர் அந்த திருமந்திரம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினோ இல்லை அவனோடு ஒப்ப சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை இருக்கா இல்லையே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை யாரு சொல்றா திருமூலர் பெருமான் சொல்றாரு நமக்கு அதை பத்தி தெரியாது 3000 ஆண்டுகள் அவர் சொன்னா உண்மையா தானே இருக்கும் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் புவனம் கடந்து அன்று பொன்னொழி மின்னமும் தவணச்சடை முடி தாமரையானே தவணச்சடை முடி தாமரையானே தவணச்சடை முடி தாமரையானே அவனை ஒளிய அமரரும் இல்லை அவனை ஒளிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவமும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவமும் இல்லை அவனை ஒளிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனன்றி மூவரா அவனன்றி மூவரா அவனன்றி மூவரா அவனன்றி மூவரா அவனன்றி அவனன்றி மூவரா அவதொண்டில்லை அவனன்றி மூவரால் அவதொண்டில்லை அவனன்றி ஊர்வும் மாறறியானே அவனன்றி ஊர்வும் மாறறியானே அவனன்றி ஊர்வும் திருச்சிற்றம்பலம் 11ஆம் திருமுறை
பூவில் நாயகே பூமகள் நாயகே காவி நாயக ஆதி கடவுளர்க்கு காவிநாயக ஆதி கடவுளர்க்கு ஏவி நாயக அங்கையர்கண்ணி அங்கையர்கண்ணி மாதேவி சேவடி ஏத்துவா மதிமலி பொரிசை மாடக்கோடல் மதிமலி பொரிசை மாடக்கோடல் பதினிசை நிலவு பால் நிறவரி சிறகு மதிமலி பொரிசை மாடக்கோடல் பதிமிசை நிலவு பால் நிறவரி அண்ணம் பயில் பொலே அண்ணம் பயில் பொலில் ஆலவாயு அண்ணம் பயில் பொலில் ஆலவாயு அண்ணம் பயில் பொலில் ஆலவாயு மண்ணிய மொழிதரு மாற்றம் பருவ கொண்மோ பருவ கொண்மோ படியன பாவலர்க்கு பருவ கொண்மோ படியன பாவலர்க்கு உரிமையும் உரிமையும் உதவி ஒழித்துகள் ஒரு மாமதிபுரை உளவிய குடங்கி செருமா உகைக்கும் சேரலனு காந்த பண்பால் பொழில் யாழ் பானபத்திரங்கள் பண்பால் பொழில் யாழ் பானபத்திரே தன்பால் என்பால் அன்பல் தன்பா காண்பது கருதி போந்தனே காண்பது கருதி போந்தனே மாண்பொருள் கொடுத்து பரவிடுப்பதுவே வரவிடுப்பதுவே வேத நெறி தலை தோங்க மிகு செய்வ துறை விளங்க வேத நெறி தலை தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீத வளர்வயர் புகழி திருஞான சம்பந்தர் சீத வளர்வயர் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தழை
கொண்டு பெருக்கொண்டு பரவுவ பாதமலர் தழை கொண்டு பெருக்கொண்டு பரவுவ பாதமலர் தழை கொண்டு பெருக்கொண்டு பரவுவ புண்ணியமான ஒரு நன்னாள். என்ன அப்படின்னா, கிருபானந்த வாரியாருடைய விழா நடந்துகிட்டு இருக்கு திரு அண்ணாமலையில். ஆகவே நாம் இங்கே இருந்துக்கிட்டே திருவண்ணாமலையை நினைந்து சில திருப்பூழ்களை எல்லாம் நினைந்து வழிபாடு செய்வோம். அதற்கு ஒரு வாய்ப்பு கைத்தல நீரை கனி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமோகன் அடிவேணி. கைத்தல நீரை கனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமோகன் அடிவேணி. கட்டிடும் அடியவ அடியவ மடியவ உத்தியில் உறைபவ கற்பகம் ஏறவினை கடிதேகம் பட்டமும் மதியமும் வைத்திடும் மரணாய மற்பொருள் திரள் புய மதயானே. மத்தளவயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கோடு பணிவேனே. தமிழ் அடைவினை முற்பாடு எரிதனை முற்பட எழுதிய முதல் ஓனை முப்புறம் எரிதாச்சி மனுரதம் அச்சது கொடி செய்தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிவன் அப்புணம் அதனை தெய்வமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணவன மறு பெருமாள் மட்டவில் மலர் கொடி பணிவேனே. மட்டவில் மலர் கொடி பணிவே உம்பர்தரு தேனுமணி கசிவாகி உம்பர்தரு தேனுமணி கசிவாகி உம்பர்தரு தேனுமணி கசிவாகி உம்பர்தரு தேனுமணி கசிவாகி உங்கடலில் தேனமுத துணர்வூரி இன்பரதத்தை பருகி பலதாலும் எந்த நூயில் காதர உற்று அருள்வாயே. கும்பர்தரு தேனுமணி கசிவாயி கொண்டடலில் நமுக துணர்வூரி இன்பரதத்தை பருகி பழகாலும் எந்த நூயில் காதர உற்று அருள்வாயே. தம்பிதனக்காகவன தனைவோனே தந்தை வளர்த்தாள் அருள்கை தனியோனே. அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கர தானே முக பெருமாளே. 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 இன்பமாயது அராதிடை ஒங்கவும் துன்பமாயது தூரத்துள் நீங்கவும் இன்பமாயது அராதிடை ஒங்கவும் துன்பமாயது தூரத்துள் நீங்கவும் முன்பராபர
முன்பராபர மைகளோடணைந்த அன்பின் இன்பதோர் கமல விநாயக பெருமானை பொற்றுவார் அன்பின் இன்றதோர் ஆணையை பொற்றுவார் தழுந்தி இளையாதே காமிய தழுந்தி இளையாதே காலர்கள் படிந்து மடியாதே காமியத்தில் அழுந்தி இளையாதே காலர்கள் படிந்து மடியாதே காமியத்தில் அழுந்தி இளையாதே காலர்கள் படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி மிக ஊறி ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே தூமமை கணிந்த சுகலீலா தூமமை கணிந்த சுகலீலா சூரரை கடிந்த கதிர்வேலா சூரரை கடிந்த கதிர்வேலா ஏமகர் புயர்ந்த மயில் வீரா மயில் வீரா மயில் வீரா மயில் வீரா ஏமகர் புயர்ந்த மயில் வீரா ஏமகர் புயர்ந்த மயில் வீரா ஏமகர் புயர்ந்த மயில் வீரா ஏமகர் புயர்ந்த மயில் வீரா ஏரகத்தில் அமர்ந்த பெருமாளே ஏரகத்தில் அமர்ந்த பெருமாளே ஏமகர் உயர்ந்த மயில் வீரா ஏரகத்தில் அமர்ந்த பெருமாளே ஏரகத்தில் அமர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு இரவேல் முருகனுக்கு சண்மபிரியா வாசிங்க சண்மபிரியா Thank you.
செம்மான் மகளை திருடும் திருடல் பெம்மான் முருக பிறவ சும்மா இரு சொல் அறையன்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே செம்மான் மகளை திருடும் திருடல் பெம்மான் முருக பிறவா இரவான் சும்மா இரு சொல் அறையென்றனுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரகத்தி சரவணம் கருவிட்டு குருவத்தன போதும் முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரகத்தி சரவண முத்து குருவிட்டு குருவரையன போதும் முக்கள் பரவத்தின் துருதியில் முற்பட்டது கட்டி திருவருணும் பத்துமவர்கள் தாரரும் அடிப்பேன பத்து தலைதத்தை கணிகர் ஒற்றை கிரிமட்ட பொருள் தப்பகல் மக்கள் திருகிறவாக பத்தற்கிரதத்தை கடவிய வச்சை புயல் வச்ச தகுமொரு பட்சி தொடரக்கு தருணதும் ஒரு நாளே சித்தித்தைய ஒத்த பரிபுரணி தப்பத வைத்து பயிரவதி கற்கழுது கற்கள் கொடுகழுதாக திக்கு பரியட்ட பயிரவது குத்தொகு தொக்கு தொகு தொகு சுத்திர பகுரி திட்டகடக என ஓட கொத்து பறை கொட்ட கிளமிகு குக்கு கூ கொக்கு கூ பட்டி புனை முக்கு பெரிய நமக்கு கோகை கொட்புட்டவுடனே வெட்டி பழியிட்டு குலகிரி கொத்து பொறவொட்ட பொறவள பெருமாளே பொறவள பெருமாளே பொறவள பெருமாளே முத்தை திருபத்தி திருநகையத்தி கிரகத்தி சரவண முத்து குருவிட்டு குருபரையன போதுமா மக்கள் பருவக்கச் சுருதியில் முற்பட்டது கப்பி திருவரும் பத்தும் அவர்கள் தமரரும் அடிப்பே பத்து தலைதத்தை கணிதர் ஒற்றை கிரிமட்ட பொருவர் பட்ட பகவத்திருக்கிறவாக பத்தற்கிரவத்தை கணவிய வச்ச தகவல் வச்சு தடுரட்டி தருவது மறுநாளே சித்தித்தய ஒத்த பருவரணி தப்பத வைத்து பயிரவது கழுதுக்க கழுது கழுதாக திக்கு பரியட்ட பயிரவது குத்தகுதொக்கு தொகுதம் சித்திரப்ப விருத்தி திரிகடக எனவோ கொத்து பறை கொட்ட கிழமை குத்துக்கு ஒத்துக்கு புதமுக்கு பெரிய போகை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்து பரவட்ட பரவள பெருமாளே பரவள பெருமாளே பரவள பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு விரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு காதின் மணி ஓலையிட்டு வருமான காதின் மணி ஓலையிட்டு வருமான காமவலையோடுபுக்கு மதிமாலி நீதி நெறியே விடுத்து அலையாதே நெறியே விடுத்து அலையாதே நீயும் இருந்தால் எனக்கு தரவேணும் ஆதிமகமாயி பெற்ற ஆதிமகமாயி பெற்ற ஆதி மகமாயி பெற்ற குமரேச ஆதிமகமாயே பெற்ற குமரேச ஆறுமுகமே படைத்த குருநாத
பேரில் அடியார் மனதில் உறைவோனே, பேரில் அடியார் மனதில் உறைவோனே, தேவர் குடி வாழ வைத்த பெருமாளே, தேவர் குடி வாழ வைத்த பெருமாளே, தேவர் குடி வாழ வைத்த பெருமாளே, திருச்சிற்றம்பலம். ஒரு சின்ன கதை, அது சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் ஐயா முன்பு வணங்கிக்கிட்டு ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிடுறேன். நல்லா கதையை கேட்கணும், முடிஞ்ச உடனே ஐயாவுடைய பொற்கரங்களால் உங்களுக்கு பரிசு வழங்கப்படும். திருச்சிற்றம்பலம். ஒரு ஊரில் ஒரு வயதான முதியவர் இருந்தார். அந்த முதியவர் என்ன பண்ணார், அவருக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, குழந்தைகள் இல்லை, திருமணம் இல்லை, அப்பா அம்மா இல்லை. அவருடைய வீடு இருந்த சுற்றி வேலி இருந்தது. அந்த வேலியில் என்ன பண்ணார், ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணல, தண்ணி எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா, முருங்கை இருக்குல்ல முருங்கை, அந்த முருங்கை குச்சியெல்லாம் ஒடித்து அந்த வேலியில் நெட்டுக்கு அப்படியே சுற்றி நட்டு வச்சிட்டார். இது என்னாச்சு, அதற்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், துளுத்துருச்சுன்னா அது பாட்டுக்கு நல்லா வளர்ந்து காய்கறும், நிறைய காய்கள் கொடுக்கும். அப்படி கொடுக்குற மாத்திரத்தில் அவர் ரொம்ப பக்குவமாக பார்த்து பார்த்து வளர்க்குறாரு. எல்லா மரங்களும் ஒரு சேர பூ பூத்துருச்சு, நிறைய காய், முருங்கைக்காய் நிறைய காய்ச்சிருச்சு. அவருடைய வீட்டிலருந்து அருகாமையில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடையில் தினந்தோறும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொண்டு போய் கொடுக்குறாரு. முதல் நாள் வேண்டான்னு சொன்ன மளிகை கடைக்காரரு மறுநாள் என்ன பண்ணிட்டாரு, உங்களுடைய முருங்கைக்காய் நல்லா இருக்கான், இனிமே என்ன பண்ணாதீங்க, வேறு எங்கும் தரக்கூடாது, உன்னுடைய பொருளுக்கு 2 ரூபாய் சேர்த்து தர்றேன், ஆனால் என் கடையில் தான் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க, சரின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாரு. இவருடைய வாழ்க்கை நன்றாக போனது. அந்த முருங்கைக்காயை விற்கிறாரு, அதற்கான பொருட்களை வாங்குறாரு, பணம் நிறைய கிடைக்குது, அதை வச்சு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எங்களுடைய விசேஷத்துக்கு 10 கிலோ முருங்கைக்காய் வேணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க போய் கொஞ்ச நேரத்தில் ஐயாவும் முருங்கைக்காயை கொண்டு போகிறாரு. உடனே அந்த முருங்கைக்காயை எடுத்து வச்சுக்கிட்டு எவ்வளோ பணம்னு கேட்டு கொடுத்தாச்சு. இவர் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு, ஐயா முருங்கைக்காய் வந்துருச்சு எடுத்துகிட்டு போங்க. சரிங்க ஐயா, எடை போட்டு பார்க்குறாங்க, 10 கிலோவுக்கு 9 கிலோ தான் இருக்குது, ஐயா சொல்லி கொடுத்தது 10 கிலோன்னு, 9 கிலோ மட்டும்தான் இருக்குது. என்ன அவர் 9 கிலோ தான் இருக்குது, எவ்வளோ பெரிய மனுஷன், வயதானவர், பொய்யே சொல்ல மாட்டாருன்னு நினச்சோமே, எல்லோரும் நல்லது சொன்னாங்க, நாமும் 2 ரூபா கம்மியாக கொடுத்தா வாங்கிக்கிறாருன்னு சொல்லிட்டு வாங்கினோம், எத்தனை நாளாக இந்த ஏமாற்று வேலை நடக்குது தெரியலையே, இவருக்கு மனசே தாங்க முடியல, யாருக்கு, மளிகை கடைக்காரருக்கு, பணம் கொடுக்குறாருல, கொடுத்து கொடுத்து வாங்கினார், எவ்வளோ கிலோ இருந்ததுன்னு எடை போட்டே பார்க்கல, 2 முருங்கைக்காய் 10 ரூபாய்னு விற்றுட்டுருக்கிறாரு. ஆனால் அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சோன்னே அவருக்கு மனசு பொறுக்க முடியல, வரட்டும் நாளை விட்டு நாளை மறுநாள் வரட்டும், அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன மாத்திரத்தில் மறுநாள் விட்டு அந்த ஐயா வயது முறிந்தவர் வராரு. வந்த உடனே வயதில் பெரியவங்கன்னு நினைக்காமல் என்ன பண்ணிட்டார், டப்புன்னு அடிச்சு விட்டார். அடித்த உடனே அவர் கண்ணீர் போல போலன்னு கொட்டுது. உடனே என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இவர் கேட்குறாரு, ஐயா நீலாம் மனுஷனா, உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், 10 ரூபா கூட வேணும் கேட்டால் கொடுத்துட போகிறேன், இப்படி பண்ணலாமா நீ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஐயா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை கேட்டால் நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க, ஒரு பாட்டு முடிச்சுட்டு வருவோம். ஐயாவுடைய பாணியில் திருச்சிற்றம்பலம்.
புரணி மனோன்மணி தயாபரி புரணி மனோன்மணி தயாபரி பராபரி புராதனி தராதரமெல்லா புரணி மனோன்மணி தயாபரி பராபரி புராதனி தராதரமெல்லா பொற்புடன் அளித்த சிவசக்தி இமவான் உதது புத்ரி மகமாயே என்றே சீரணி தமிழ் கவிதை பாடி சீரணி தமிழ் கவிதை பாடி முறையிடுவது உன் செவிதனுக்கு ஏறவிலையோ சீரணி தமிழ் கவிதை பாடி முறையிடுவது உள் செவிதனுக்கு ஏறவிலையோ தேகி என்றாலும் உனக்கு இயவழி இல்லையோ தீனரட்சையலையோ ஆர் உலகினில் பெற்றதா என்று மக்கள் தமை ஆதரிப்பவர் சொல்லுவார் அன்னையே இன்னமோ பராமுகம் பண்ணாமல் அடியேனை ரட்சி கண்டாய் மேருவை வளைத்தவனிடத்தில் வளரமுதமே விரி பொளிரு திருமயிலைவாள் திருமயிலைவாள் விரை மலர்குழல் வள்ளி மறை மலர்பதவள்ளி விமளி கற்பகவள்ளியே அருள் புரிவாய் அருளுக ஆறுதல் தழனை தந்திடுவாய்
அந்த கதையை முடிச்சிடலாமா இல்லை இன்னொரு பாட்டு பாடிடலாம்? அந்த கதையில் அந்த முதியவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத யாருனாலையும் யாராவது கணிக்க முடியுதா? தெரியல. சரி, அந்த சொல்லிடுறேன். தெரிஞ்சிருந்ததுன்னா சரி, அது என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த முதியவரிடத்துல அந்த எடை வைக்கக்கூடிய கருவி இல்லை. ஆகவே அவர் வீட்டில் இருந்த தட்டு ரெண்டை வச்சு நூலில் கட்டி இடையில ஒரு கம்பு கட்டி, நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் விளையாடமுல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டார். சரி, இன்னொரு பக்கம் எடை கல் வைக்கணும்ல. அப்போ எடைக்கல்லுக்கு என்ன பண்ணுறது யோசனை பண்ணார். ஓ, நம்ம கடையில் வாங்கின சர்க்கரை இருக்குல்ல, ஒரு கிலோ சர்க்கரை, ஒரு கிலோ பருப்பு, அதை ஒரு பக்கம் வச்சுக்குவோம். அவர் கிலோவாக கொண்டு வந்துட சொல்லிட்டார். இனிமேல் நம்ம என்ன பண்ண வேண்டாம், கட்டி கொண்டு போகாமல் கிலோவாக கொண்டு போகணும் சொல்லி ஒரு பக்கம் அவர் வைத்த பருப்பு சர்க்கரையை வைத்து இன்னொரு பக்கம் முருங்கைக்காயை வைத்து எடை போட்டு கொண்டு போய் மளிகை கடையில் கொடுத்துருக்கிறார். இதை சொன்ன மாத்திரத்தில் இவர் அவரை அடித்த வழியை விட அவர் சொன்ன பதில் இவருக்கு ரொம்பவே அடித்ததை போல் இருந்ததாம். அப்போது இது கதை இல்லை, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. யாருக்கேனும் தீமை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மனதுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாதுங்க. மனசை விட்டு நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லலாட்டி என்ன பண்ணாது, யாருக்குமே தெரிய வராது. அப்படி யாருக்குமே தெரியல, நாலு செவத்துக்குள்ளே நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு செஞ்சால் என்ன பண்ணாது, யாராவது ஒருத்தர் மூலியமா, நீங்கள் நம்பக்கூடிய ஒருத்தர் மூலியமா உங்களுக்கு அந்த வினை நடந்து கொண்டு இருக்கும். ஆகவே நாம் என்ன பண்ணக்கூடாது, யார் ஒருத்தருக்கும் முடிந்தவரை, யாரும் நம்மளால் தீமை செய்யாமல் இருக்க முடியாது, முடிந்தவரை தீமை செய்யாமல் இருந்து இந்த மாதிரி கொண்டு போகணும். ஏன்னா நீங்கள் யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நம்ம கையில் இருக்கிற பணத்தை யாருக்கும் கொடுக்க வேண்டாம், ஆனால் யாரையும் என்ன பண்ண வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். ஏன்னா உங்களை ஒரு வழியில் யாரையாவது ஏமாற்றிட்டுருப்பாங்க. ஆகவே இது வந்து கிருபானந்த வாரியாருடைய ஒரு கதையில் படித்தேன். அதனுடைய கருத்து இன்றைக்கி அதன் வாயிலாகவே சொல்ல வேண்டியதாகிடுச்சு. திருச்சிற்றம்பலம் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகழுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகழுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, தினமே கவலை
நந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே தினமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே தோண்டி நீலகண்ட நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோண்டி இருதர் குலத்தை அழித்த நின்மலன் குருதல் இருதர் குலத்தை அழித்த நின்மலன் வேலுண்டு இணையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஏ விழிகளொரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி முருகா முருகா விழிகளொரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளொரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளிலே நீர் பெருக்கி நின்று விழிகளொரு பன்னிரண்டு உடையவன் என்று சொல்லி விழிகளிலே நீர் பெருக்கி நின்றே முருகா விழிகளிலே நீர் பெருக்கி நின்றே ஓயாது ஒளியாது உன்னாமம் சொல்பவர்க்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஓயாது ஒளியாது உன்னாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவான் பாருமே முருகன் உயர்கதிதான் தந்திடுவான் பாருமேயே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குவனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே தினமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே கந்தசாமி தெய்வமே கந்தசாமி தெய்வமே கலலடியை காட்டி என்னை ஆளுவாய் முருகா கலலடியை காட்டி என்னை ஆளுவாய் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில் குவனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில் குவனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குவனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குவனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குவனுண்டு குறை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே
கந்தனுண்டு கவலை இல்லை மனமே தினமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே திருச்சிற்றம்பலம் நரண அரண உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோ மதிக்கின்ற மாணிக்கம் மதுளம்போது மலர் கமலே துதிக்கின்ற மின்கொடி மின்கடி குங்கும தோயமென்ன இருக்கின்ற மேனி அபிராமி உண்டு துணையே துணையோ தொழும் தெய்வமோ பெற்றதாயும் குருதிகளே பணையோ பதி கொண்ட பெருவ பணி மலர்போ கணையும் கருப்பு இலையும் என்பாங்குகமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேனவரும் அறியாமறை அறிந்து கொண்டு தெரிந்தேன் எனது திருவடியே திருவே பெருதி பிரிந்தேனின் நண்பர் பெருமை எண்ணாத கருமணிந்தார் மறிந்தே விழு நரகு குரவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மயாமுனிவரும் வந்து சென்னி துணிதரும் சேவடி கோமளமே கொன்றை காச்சடைமே மனிதரும் திங்களும் பாம்பும் பகி ரதியும் படைத்த துணிதரும் நீயும் குந்தியன்னாலும் பொருந்துதவே கொடியே இளவஞ்சி கொம்பே கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பு பழுத்த படியே மறையே பரிமளமே பணிமாலிமய பிடியே பிரமல் முதலாய தேவர் பெற்றையம்மே அடியே பிறந்திங்கு நீ பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே நாயகி நான்முகி நாராயணி நாயகி நான்முகி நாராயணி கை நலின பஞ்சதாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சி மாயகி மாலினி மராயி சூழினி மதங்கி என்று ஆயகியாதி உடையாள் சரணம் அரண்ணமக்கே 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 தனம் தருங்கள் விதரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ படிவம் தரும் எங்கில் வேதமில்ல இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பரிந்தவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்டலே கடை கண்டலே கடை கண்டலே கடை கண்டலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடு பாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் தொலையாத நிதியமும் நிதியம்னா என்னன்னா நாம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம்
அங்கங்கே திருட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, சாமிக்கிட்ட கேட்குறான், தொலையாத நிதியமோ கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பின் உதவி பெரிய தொண்டரொடு கூத்து கண்டாய் அலையாளி அறிதுயிலுமாய் எனது கங்கையே ஆதிக்கடவூரில் வாழ்வே அமுதீசரொரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி உமையே அருள்வாமி கருமாரி அருள்வாமி மகமாயே அருள்வாமி திருசூலே அருள்வாமி அபிராமி உமையே ஏ ஆத்தாலே எங்கள் அபிராம வல்லியே அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம் பூ நிறத்தாளே புவியடங்க காத்தாளே அங்கையில் பாசாங்குசமும் கரும்போதில்லும் சேத்தாளே முக்கண்ணியே தொழுவார் பொருள் தீங்கில்லையே முக்கண்ணியே தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லை உருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலரா அருவாய் உயிராய் கதியாய் விதியா உருவாய் வருவாய் அருள்வாய் புகனே உருவாய் அருவாய் உள்ளதா இளதாய் மறுவாய் வளராய் மணியாய் ஒளியா கருவாய் உயிராய் கதியாய் விதியா உருவாய் வருவாய் அருள்வாய் புகனே உருவாய் மாமரை முனிவர் வாழ்க மரகத வல்லியோடும் காமணி புலவர் போற்றும் பட்டிநாயனார் வாழ்க காமணு வெள்ளி ஒன்று கண்ணுதல் நடனம் வாழ்க கோமணி நீதி வாழ்க கோவலையும் முழுதும் வாழ்க வாழ்கவே குவளையம் முழுதும் வாழ்க வாழ்கவே நாம மட்டும்தான் குவளையம் முழுதும் வாழ்கன்னு வேண்டுறோமா, வேற யாரும் வேண்டறதில்லை. நாம மட்டும் என்ன சொல்றோம் கடைசியா, நம்ம மட்டும் வாழக்கூடாது, குவளையம் முழுதும் வாழ்க வாழ்கவே. வான்மையில் வளாது தெய்க மலிவளம் புறக்க மன்னனே, வான்மையில் வளாது தெய்க மலிவளம் புறக்க மன்னன் தோன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேலி நல்க மேன்மைகள் செய்த நீதி விளங்குக உலகமில்ல சைவ நீதி விளங்குக உலகமெல்ல தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம் பத்துரையந்தாய் போற்றி கவாய் கனகத்திரனே போற்றி
வெற்றிவேல் முருகனுக்கு இரவேல் முருகனுக்கு இங்கே பக்க இசை கலைஞர்களாக இருக்கக்கூடிய நம்ம முளவொளி மருதங்கக்கார ஐயா மணிகண்டன் அவர்கள் நம்மளுடைய தோழர் அதே போல் ஐயா அவர்கள் வீரபுத்திரன் ஐயா அவர்கள் ரொம்ப ரொம்ப திறமைசாலி ரொம்ப வருடங்களாக வாச்சிட்ருக்காங்க திருச்சிட்டம்பலம் கவாய் கணகத்திரலே பொட்டி திருச்சிற்றம்பலம் மீண்டும் 5 நிமிடத்தில் நீங்கள் வந்து இருக்கையில் அமர்ந்துட்டிங்கன்னா நம்ம சொற்பொழிவை துவங்கிடலாம். ஆன்லைனில் இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அடுத்த லிங்கில் தொடருமாறு பணிந்து கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.